சென்னை எழும்பூரில் உள்ள மறுமலர்ச்சி திராவிடர் முன்னேற்ற கழக தலைமை அலுவலகமான தாயகத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த கிட்டுவின் 30ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழ்நாடு ஒன்றாக எழுந்திருந்தால் ஈழம் பிறந்திருக்கும் என்றும், ஈழத்திற்கு ஆதரவாக பேசும் மனோபாவம் இப்போதுதான் வந்திருக்கிறது, அதை ஆதரிப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ் ஈழம் பிறக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, அதை எனது வாழ்நாளில் காண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறினார். இந்த புகழஞ்சலி கூட்டத்தில் திருமுருகன் காந்தி, எழுத்தாளர் தியாகு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சங்கரன் கோவிலில் அரசு பள்ளி மைதானம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. இதுகுறித்து கல்வித்துறையும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள், இளைஞர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து மைதானத்தில் போதைப் பொருட்களை பயன்படுத்தி வருவதோடு பள்ளியின் சன்னல்கள், கட்டடங்களை சேதப்படுத்தி வருவதாக புகார் கூறப்படுகிறது. இவர் ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் சாலையோர வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்ட நடமாடும் தள்ளுவண்டியில் பிரதமரின் புகைப்படம் இல்லாததை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியகுளம் நகராட்சி நிர்வாகத்தினர் மத்திய அரசின் தீனதயாள் அயோத்யா போஜனா திட்டம் மற்றும் மாநில அரசின் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக சாலையோர கடை வியாபாரிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் 96 தள்ளுவண்டிகள் வழங்கப்பட்டன. ஆனால் அதில் பிரதமரின் புகைப்படம் இல்லாததால் ஆத்திரமடைந்த பாரதிய ஜனதா கட்சியினர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நகராட்சி ஆணையாளரிடம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர். இவர் ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.